மிருகங்களின் உடல்களை எரிப்பது பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும். மிளிந்த கவலை. நீதியமைச்சர் அலி சஃப்ரி உடல்களை எரிப்பதற்கு எதிராக செயற்படுகிறார். சிங்கள ராபிய போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு. கிழக்கில் அடைமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம். இலங்கையில் கொரோனா தொற்றினால் மேலும் 50. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை. ராணுவ தளபதி பிரித்தானிய விமானங்கள் நாட்டிற்குள் நுழைய தடை. உயிர்த்த ஞாயிறு விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை தாய் நாட்டில் அடக்கம் செய்யாமல் தகனம் செய்ய இலங்கை அரசு எடுத்துள்ள தீர்மானம் குறித்து அரசாங்கத்திற்குள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. உலக சுகாதார ஸ்தாபனமும் கூட முஸ்லிம்களின் இறுதி சடங்குகளுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என அறிவித்துள்ளதோடு தீவிரவாத சிந்தனையிலிருந்து வெளியேறி அறிவார்ந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு நாட்டிற்கு காணப்படுவதாக இந்தியாவுக்கான இலங்கை உயர் ஸ்தானிகரும் அறிவுறுத்தியுள்ளார். சந்தர்ப்பவாத அரசியல் எதிர்ப்பு களையப்பட்டு ஒரு நேர்மறையான சமூக சித்தாந்தத்தை ஊக்குவிக்கும் ஒரு பயிற்சியாக இது மாற்றப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மிலிந்த மொரகுட கூறியுள்ளார். அனைத்து மத தேசிய பழக்க வழக்கங்களுக்கும் மதிப்பளிப்போம் என்ற தலைப்பில் கொழும்பு சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு எழுதிய பத்தியில் அவர் இதனை கூறியுள்ளார். கொரோனா நோய் தொற்று காரணமாக முஸ்லிம்கள் இருந்தால் அவர்களின் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் குறித்து வலுவான விவாதம் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் சமூக கலாச்சாரங்களுக்கு மரியாதை உள்ள உயர் சமூகமாக நடுநிலை தீர்வை எட்டுவது பொருத்தமானது என வலியுறுத்தியுள்ளார். அயல்வீட்டாரின் மரணத்தின் நல்லிணக்கத்திற்கான முதல்படியாக மாற்றம் முன்மொழிந்துள்ள இலங்கையின் இந்தியாவிற்கான உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகுட வைரஸால் ஏற்படும் ஆபத்துக்களை கருத்தில் கொண்டு உடலை தகனம் செய்வதற்கான தீர்மானமானது முஸ்லிம்களின் நம்பிக்கைகளுக்கு சவாலாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது எதிர்காலத்தில் பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் முன்னாள் அமைச்சர் எச்சரித்துள்ளார். சக்தி உதவியற்றது, ஆனால் பொறுமை முடிவுக்கு வரக்கூடியது ஒரு இடம் இருக்கிறது. இது வெறுப்பாக இருக்கக்கூடும். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்ய உலகின் பிற நாடுகள் அனுமதித்துள்ளதாக எனவும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், மேலும் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு இந்த விடயத்தில் தடை விதிக்கப்படுவது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவும் கூறியுள்ளார். நீதியமைச்சர் அலி சஃப்ரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கள ராவக தேசிய அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தீரரி இந்த முறைப்பாட்டை இன்று போலீஸ் தலைமையகத்தில் எழுத்து மூலம் கையளித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்தவும் வைரஸ் பரவாமல் தடுக்கவும் அரசாங்கம் மேற்கொள்ளும் பொதுவான சட்டத்தை கடைபிடிப்பது நாட்டு மக்களது கடமை. அவ்வாறான நிலையில் கொரோனாவினால் மரணிப்பவர்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டு வரும் நீதியமைச்சர் அலி சஃப்ரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவிட்டில் மரணிக்கும் முஸ்லிம்களின் சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதிக்காமல் இருப்பதன் மூலம் முஸ்லிம் இளைஞர்கள் அடிப்படைவாதத்துக்கு தள்ளப்படலாம் என அண்மையில் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கும் கருத்து தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கடந்த 3 தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் தாழ்நில பிரதேசங்களில் உள்ள பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். கொரோனா தொற்று பரவலாக பரவி வரும் இக்காலகட்டத்தில் மக்கள் மிக பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய மேலும் 5 கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 181 அதிகரித்துள்ளது.
பண்டிகை காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது பயண தடை விதிக்கப்படாத பிரதேசங்களில் அத்தியாவசியமின்றி தனிமைப்படுத்த எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என அவர் கூறியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் பயண தடை விதிப்பதற்கு எவ்வித அவசியமும் இல்லை என்ற போதிலும் அவசியம் ஏற்பட்டால் அதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய வகையான கொரோனா வைரஸ் பிரித்தானியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பிரித்தானியாவின் விமானங்கள் எவையும் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜனவரி 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் கையெழுத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானிகள் இடப்பட்டுள்ளது. இந்த மாதம் டிசம்பர் 20 தேதியுடன் குறித்த ஆணைக்குழுவின் காலம் நிறைவடையவிருந்த நிலையிலேயே இந்த கால நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலரிடம் வாக்குமூலம் பெறும் நோக்கிலேயே இந்த கால நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது முஸ்லிம்களின் முத்திரை.